ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் என் அம்மா கடைக்கு சென்று பழம் தேங்காய் எல்லாம் வாங்கி வர சொன்னாங்க. கடவுளுக்கு படையல் வைக்க 110 ரூபாய் கொடுத்தாங்க. வாங்கிய பொருட்களின் விலை 109. மீதமுள்ள 1 ரூபாய்க்கு கடைக்காரர் ஒரு தீப்பெட்டி கொடுத்தார். நானும் வாங்கிவிட்டு வந்து அனைத்தையும் அம்மாவிடம் கொடுத்தேன். தீப்பெட்டி எதுக்கு என்று கேட்டாங்க அம்மா. நான் சில்லறை இல்லை என்று கடைக்காரர் 1 ரூபாய்க்கு பதிலாக தீப்பெட்டி கொடுத்தார் அப்படின்னு சொன்னேன். தீப்பெட்டி தான் வீட்டில் நிறைய வாங்கியதிருக்கேன், அப்புறம் எதுக்கு என்றார். நிறைய தீப்பெட்டி முன்னரே வாங்கப்பட்டது எனக்கு தெரியாது. அப்போதுதான் சொன்னார், 1 ரூபாய் கடைக்காரனுக்கு வேணால் சின்ன காசாக இருக்கலாம், அதே அந்த 1 ரூபாய் இல்லைனா அப்புறம் கொடு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அந்த 1 ரூபாய் நமக்கு சும்மா யாராவது தருவாங்களா? நீ சும்மா எங்கேயாவது 1 ரூபாய் யார்கிட்டையாவது வாங்கியிருக்கியா அப்படின்னு அம்மா கேட்டாங்க. நான் இல்லை அப்படி என்று சொன்னேன். ஆனால் அந்த 1 ரூபாய் சம்பாதிக்க நான் எத்தனை கல் தூக்கணும் தெரியுமா? நான் தெரியாது என்றேன். ஆம், என் அம்மா செங்கல் தூக்கும் ஒரு கூலி தொழிலாளிதான். அந்த கற்கள் தான் என்னை பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி பருவம் கடந்து இன்னும் அடுக்குமாடி கட்டிடத்தைப் போல உயர்த்தி கொண்டே இருக்க உதவி செய்து கொண்டு உள்ளது. நான் அந்த 1 ரூபாய் சம்பாதிக்க 9 கல் தலைமையில் தூக்க வேண்டும் என்றார் என் அம்மா. அது எனக்கு சற்று அதிர்ச்சியாகவே இருந்தது. அப்பொழுதுதான் உணர்ந்தேன் 1 ரூபாய்க்கு எவ்வளவு உழைக்க வேண்டும் என்று. இந்த 24 வருடங்களில் இந்த கேள்வியை நம்ம ஒரு முறை கூட என்னிடம் கேட்டதில்லை. இப்போது சொல்ல காரணம் உள்ளது. எனக்கு சம்பாதிக்கும் வயது வந்துவிட்டது. உழைப்பின் முக்கியத்துவத்தை நான் அறிய சொல்லியிருப்பார் என்று எண்ணுகின்றேன். பலருக்கு 1 ரூபாய் சாதாரணமாக கிடைக்கலாம். அது பிச்சைக்காரருக்கு அவர் தம் இயலாமையால் எளிதாக கிடைக்கலாம். திருநங்கைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காததால் அவர்களுக்கும் எளிதாக கிடைக்கலாம். ஊனமுற்று இரவல் கேட்பவருக்கு எளிதாக கிடைக்கலாம். ஆனால் உழைக்கும் என் அம்மா போன்றவர்களுக்கு 9 கல் தூக்கினால்தான் கிடைக்கும் அந்த 1 ரூபாய். நாள் முழுக்க 300-350 ரூபாய் தினமும் சம்பாதிப்பார் என்றால் எத்தனை கல் தூக்குகிறார் என்று எண்ணி பாருங்கள். அதை தூக்கி கொண்டு செங்கல் எடுக்கும் இடத்திற்கும் அதை அடுக்கும் இடத்திற்கும் எவ்வளவு தூரம் நடப்பார் என்றார். 10-20 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் என்பார் என் அம்மா. இதை ஏன் உங்களிடம் கூறுகிறேன் என்றால், என் அம்மாவை பார்த்து பாவப்படுவதற்கல்ல. நானும் நம் அம்மா ஒரு கூலி தொழிலாளி என்று குறிப்பிட வேண்டாமே என்று ஒரு கணம் யோசித்தேன். ஆனால் நம் அம்மாவின் உழைப்பை நாமே அங்கீகரிக்காமல் மறைப்பதா என்ற ஒரு குற்ற உணர்வு எழுந்தது. நமக்காக உழைக்கும் நம் அம்மா எந்த தொழிலை செய்தாலும் அதை எண்ணி பெருமைப்பட வேண்டியது நாம் அல்லவா? அதனால்தான் பெருமையுடன் குறிப்பிட்டேன். ஏன் குறிப்பிட்டேன் என்றால், இதை கேட்கும் ஒவ்வொருவரின் பெற்றோரும் நிச்சயம் ஏதோ ஒரு வழியில் உழைப்பை கொண்டே தினம் பணம் ஈட்டுகிறார்கள். நாம் கடைக்கு சென்று பொருள் வாங்கும் போது கூட சில்லறை இல்லை என்றால் மிச்சமுள்ள காசுக்கு மிட்டாய் கொடுத்து விடுகிறார்கள். பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கும் பொழுது கூட சில்லறை இல்லை என்றால் அப்புறம் தரேன் என்பார்கள். நாமும் கேட்டு பார்ப்போம், கிடைக்கவில்லை என்றால் 1 ரூபாய் தானே என எளிதாக விட்டுவிடுவோம். சரியான சில்லறை கொடுத்து டிக்கெட் வாங்க வேண்டும் என்பது சரிதான். ஆனால் எல்லா நேரமும் சரியான சில்லறை நம்மாலும் கொடுக்க முடியாது. நடத்துனரும் பஸ்ஸில் பயணிக்கும் அனைவருக்கும் சில்லறை கொடுக்க முடியாது. அதனால் நாம் பஸ்ஸில் தான் பயணிக்கப் போகிறோம் என்றால் முடிந்தவரை 10 ரூபாய்க்கு சில்லறை எப்பொழுதும் தயாராக இருக்கும்படி வைத்துக் கொள்வோமே. ஏனென்றால் எவரும் நமக்கு 1 ரூபாய் சும்மா தரமாட்டார்கள், உண்மைதானே? அடுத்த முறை கடைக்கு சென்றால் 5 ரூபாய்க்கு சில்லறை இல்லை என கடைக்காரர் சொன்னால் நீங்கள் 5 மிட்டாய் கொடுத்துவிட்டு 10 ரூபாயாக கொடுங்கள் என்று வாங்கிக் கொள்ளுங்கள். கேட்டால் இந்த 5 மிட்டாயும் உங்கள் கடையில் தான் 1 ரூபாய் சில்லறை இல்லை என 5 முறை உங்களிடம்தான் வாங்கினேன் என சொல்லுங்கள். அப்படி சம்பாதிக்கும் பணத்தை தேவையில்லாமல் தேவையற்ற தேவைகளுக்கு உபயோகப்படுத்தாமல் இருப்பதே பெற்றோரின் உழைப்பிற்கு நாம் கொடுக்கும் ஒரு மரியாதை என்று எண்ணுகின்றேன். எந்த பொருளை வாங்கும் போதும் அதை நாம் வாங்கவில்லை என்றால் அருகில் இருப்பவர் ஒரு மாதிரி பார்ப்பார், கடைக்காரன் ஏதாவது நினைப்பார் என்று எண்ணாதீர்கள். ஒரு கையில் பணத்தை வைத்துக்கொண்டு இன்னொரு கையில் பொருளை வைத்துக்கொண்டு இரண்டையும் பாருங்கள், எது முக்கியம் என்று. பணத்தை விட வாங்கும் அந்த பொருள் புத்தகமோ அன்பளிப்போ முக்கியம் என்று கருதும் போது மட்டும் பணம் கொடுத்து வாங்குங்கள். ஏனென்றால் வெட்டியாக தேவையில்லாத பொருட்களுக்கு செலவு செய்ய பணம் ஒன்றும் விற்பவரின் அப்பா உழைப்பல்ல, நமது அம்மா அப்பாவின் உழைப்பு. ஏனென்றால் எவரும் நமக்கு 1 ரூபாய் சும்மா தரமாட்டார்கள் அல்லவா? இதுவரை என் அம்மா என்னிடம் சொன்னவற்றில் ஒரு சிறந்த விஷயம் என்னவென்றால் 1 ரூபாய்க்கு 9 கல் தூக்க வேண்டும் என்பதே ஆகும். என் அம்மாவின் கதை உங்கள் அம்மாவிடமும் அல்லது மகன் அல்லது மகனிடமும் சொல்லுங்கள்.